சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் தனக்கு பிணை வழங்க வேண்டும் என்று செந்தில் பாலாஜி மனு தொடர்ந்திருந்தார். இந்த மனுவில் தீர்ப்பு தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியை பார்க்கின்றோம். உச்சநீதிமன்றம் தீர்ப்பினை ஒத்திவைத்திருக்கிறது. விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் நிரஞ்சன். நிரஞ்சன், செந்தில் பாலாஜி பிணை கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் தீர்ப்பு தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. செந்தில் பாலாஜி தரப்பிலிருந்து என்னென்ன வாதங்கள் முன்வைக்கப்பட்டது? இன்றைய தினம் மிக கடுமையான வாதங்கள் என்பதுதான் சென்றதை பார்க்க முடிகின்றது. அமலாக்கத்துறையும் சரி, செந்தில் பாலாஜி தரப்பும் சரி, கடுமையான ஒருவருக்கொருவர் கடுமையான வார்த்தை பிரயோகங்களை முன்வைத்தார்கள். செந்தில் பாலாஜியை பொறுத்தவரை தான் தற்பொழுது அமைச்சராக இல்லை. அதே போல இந்த வழக்கில் எந்த விதமான தலையீடும் தன் தரப்பில் இருக்காது என்று ஏற்கனவே உறுதியளித்து ஆகிவிட்டது. அப்படி இருக்கும் பொழுதும் தனக்கு பிணை வழங்காமல் இருப்பது என்பது தேவையில்லாத ஒன்று. ஏற்கனவே மணீஷ் சிசோடியா அவர்களுக்கு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கிய போது பிணை வழங்கிய போது கொடுத்த தீர்ப்பு தனக்கும் பொருந்தும் என்று செந்தில் பாலாஜி தரப்பில் சொல்லப்பட்டது. ஆனால் நீதிபதிகள், உங்களது நடத்தை ஏற்கனவே கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்கிறது, நீங்கள் இந்த விவகாரத்தில் சம்பந்தப்பட்டிருக்கிறீர்கள், சாட்சியங்களை கலைப்பீர்கள் போன்றவற்றை அமலாக்கத்துறை கடுமையாக முன்வைக்கிறார்கள் என்று கேட்ட பொழுது, நான் தற்பொழுது அமைச்சராக இல்லை, அப்படி நான் இந்த விவகாரத்திலிருந்து தப்பிக்க வேண்டும், குறுக்கு வழியில் தப்பிக்க வேண்டும் என்று நினைத்திருந்தால் நான் தற்பொழுது இந்த நீதிமன்றத்திற்கு முன்பாகவே வந்திருக்க தேவையில்லை, எப்பொழுதோ அதை செய்திருக்க முடியும், ஆனால் வழக்கை எதிர்கொள்ள வேண்டும் என்றுதான் நானும் விரும்புகிறேன். எனவே வழக்கு தாமதப்படுத்தப்படுகிறது என்ற அடிப்படையில் தனக்கு பிணை வழங்க வேண்டும். இன்னும் இந்த விவகாரத்தில் ஏராளமானோரை சாட்சியங்களாக விசாரிக்கப்பட வேண்டியது, வழக்குகள் அவர்களது வாதங்கள் பதிவு செய்யப்பட வேண்டியது, எனவே பல ஆண்டுகள் ஆகக்கூடிய வழக்காகத்தான் இது இருக்கிறது. அதுவரை தன்னால் சிறையில் இருக்க முடியாது, தனக்கு இதய அறுவை சிகிச்சை செய்யப்பட்டிருக்கின்றது, எனவே இதையெல்லாம் கருத்தில் கொண்டு தனக்கு பிணை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அமலாக்கத்துறை எதிர்ப்பு பதிவு செய்தார்கள். இவர் ஏற்கனவே அமைச்சராக இருந்த போதே இந்த வழக்கில் பல்வேறு தலையீடுகளை செய்ய முயன்றார். தமிழக அரசு இந்த விவகாரத்தில் விசாரணையை தாமதப்படுத்தியிருக்கிறார்கள், பல காரணங்கள் இருக்கிறது, பிணை வழங்க கூடாது என்று சொன்னார்கள். இன்னும் ஒரு படி மேலே போய் இந்த வழக்கில் சாட்சியங்களாக இருக்கக்கூடியவர்கள் சார்பாகவும் வாதங்கள் முன்வைக்கப்பட்டது. தங்களுக்கு அச்சுறுத்தல் இருக்கிறது, செந்தில் பாலாஜிக்கு பிணை வழங்க கூடாது என்று அவர்களும் எதிர்ப்பு தெரிவித்திருந்தார்கள். அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்டுக்கொண்ட நீதிபதிகள் தற்பொழுது தீர்ப்பினை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்திருக்கிறார்கள். இந்த வழக்கினை தமிழக அரசு தாமதப்படுத்துகிறது அப்படின்னு அமலாக்கத்துறை தரப்பிலிருந்து வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கு. எதனை சுட்டிக்காட்டி அவங்க இந்த வாதங்களை முன் வச்சிருக்கிறாங்க? அது மட்டும் இல்லாம இந்த வழக்கினுடைய கடந்து வந்த பாதையாக நம்ம என்னென்ன விஷயங்களை குறிப்பிட்டு சொல்லலாம்? நிரஞ்சன், மிக சரியாக சொல்ல வேண்டும் என்றால், ஏற்கனவே அமைச்சராக இருந்த பொழுது இந்த விவகாரத்தில் செந்தில் பாலாஜி முன்ஜாமீன் பெற்றிருந்தார். ஆனால் அப்பொழுது விசாரணை அமைப்பாக இருக்கக்கூடிய தமிழக அரசுடைய காவல்துறை அவர்கள் மேல்முறையீடு செய்திருக்க வேண்டும், ஆனால் அமைதியாக வேடிக்கை பார்த்தார்கள். வழக்கு முடித்து வைக்கப்படுவதற்கான நடவடிக்கைகள் தான் தமிழக அரசு இறங்கியிருந்தார்கள். அதற்கு பிறகு உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்த போதும் வழக்கை வேகமாக நகர்த்த வேண்டும் என்ற செயல்பாட்டில் அவர்கள் ஈடுபடவில்லை போன்ற பல்வேறு முக்கியமான குற்றச்சாட்டுகளை அமலாக்கத்துறை இன்றைய தினம் முன்வைத்தார்கள். கடந்து வந்த பாதை என்று பார்த்தால், ஏற்கனவே செந்தில் பாலாஜிக்கு இந்த அமலாக்கத்துறைக்கு வழக்கு விசாரணையை மாற்றியதற்கு சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதிக்க மறுப்பு தெரிவித்திருந்தது, பிணை வழங்கவும் மறுப்பு தெரிவித்திருந்தது. அதனை அடுத்துதான் உச்சநீதிமன்றத்தில் அவர் மேல்முறையீடு செய்திருந்தார். பல கட்டங்களாக இந்த வழக்கு விசாரணை வராமலேயே இருந்தது. கிட்டத்தட்ட 300 நாட்களுக்கும் மேலாக இந்த வழக்கு விசாரணை பெரிய அளவிலான நகர்வுகளை சந்திக்காமல் இருந்த போது செந்தில் பாலாஜி தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் முகுல் ரோத்தகி ஒவ்வொரு முறையும் இந்த வழக்கை வேண்டுமென்றே அமலாக்கத்துறை தாமதப்படுத்துகிறது, அட்ஜர்மெண்ட் கேட்கிறார்கள் போன்ற குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார்கள். இறுதியாக வழக்கின் விசாரணை கோடைகால அமர்வு நீதிமன்றத்தில் வந்த பொழுது கூட இந்த வழக்கை நாங்கள் ஜூலை ஆகஸ்ட் மாதங்களில் விசாரிக்கிறோம் என்று கூறியிருந்தார்கள். அதன் அடிப்படையில் கடந்த சில தினங்களாகவே தொடர்ச்சியாக விசாரிக்கப்பட்டது. உச்சநீதிமன்ற நீதிபதி அபயா எஸ் ஓஹா தலைமையிலான அமர்வு உண்டு. அமலாக்கத்துறை பல்வேறு முக்கியமான ஆதாரங்களை முன்வைத்தார்கள். செந்தில் பாலாஜி தரப்பிலிருந்து கைப்பற்றப்பட்ட பென்டிரைவ் போன்ற மின்னணு ஆதாரங்களையும் அவர்கள் முன்வைத்திருந்தார்கள். ஆனால் அது தன்னிடமிருந்து கைப்பற்றப்படவில்லை என்ற மறுப்பினை செந்தில் பாலாஜி தரப்பு முன்வைத்திருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த வழக்கு விசாரணையை நடத்த வேண்டுமா வேண்டாமா என்பதெல்லாம் இருக்கட்டும், பிணை வழங்குகள் என்று செந்தில் பாலாஜி தரப்பு இன்றைய தினம் வாதங்களை முன்வைத்திருந்தார்கள். செந்தில் பாலாஜி தரப்பிலிருந்து ஒரு விசாரணை முடியும் வரை ஒருவரை சிறையிலேயே வைத்திருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு மேற்கோள காமிச்சிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஏதாவது வழக்குகளை சுட்டிக்காட்டி இந்த வாதங்கள் வைக்கப்பட்டதா?
நிறைய வழக்குகள் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் நேயர்களுக்கு புரிய வேண்டும் என்றால், சில தினங்களுக்கு முன்பு உச்சநீதிமன்றம் மணீஷ் சிசோடியா, டெல்லி துணை முன்னாள் துணை முதல்வர் மணீஷ் சிசோடியாவிற்கு பிணை வழங்கியிருந்தார்கள். அதில் மிக முக்கியமாக சொல்லப்பட்டது, ஒருவரை விசாரணைக்காக நீண்ட நாட்களாக சிறையில் வைத்திருக்க கூடாது, அவருக்கு பிணை வழங்குவது என்பது அவருக்கான அடிப்படை விதியாக இருக்கிறது, சிறைக்கு அனுப்புவது என்பது விதிவிலக்கு தான், பிணை என்பது ஒரு புனிதமான ஒரு ஒரு கோரிக்கையாகவும் நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது, அது அவருக்குரிய உரிமையும் கூட. எனவே வழக்கு விசாரணை தாமதமாகிறது என்ற விஷயத்தை சுட்டிக்காட்டி அமலாக்கத்துறை மற்றும் சிபிஐ வழக்கிலிருந்து மணீஷ் சிசோடியாவுக்கு பிணை வழங்கப்பட்டிருந்தது. அதே வழக்கை தான் உச்சநீதிமன்றமும் சுட்டிக்காட்டினார்கள், செந்தில் பாலாஜி தரப்பும் சுட்டிக்காட்டினார்கள். ஆனால் அந்த வழக்கை மேற்கோள் காட்டக்கூடாது என அமலாக்கத்துறை சொல்லியிருந்தார்கள். ஏற்கனவே இருந்த மல்கோத்ரா வழக்கு போன்ற பல்வேறு முக்கியமான வழக்குகளும் இந்த வழக்கு விசாரணையின் பொழுது மேற்கோள் காட்டப்பட்டது. கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கும் மேலாக செந்தில் பாலாஜி சிறையில் இருந்து வருகிறார். இந்நிலையில் அவருக்கு ஒரு முறை கூட பிணை வழங்கப்படவில்லை. இதற்கு என்ன காரணங்களை அமலாக்கத்துறை எடுத்து வச்சாங்க? இது குறித்து நீதிபதிகள் ஏதாவது சுட்டிக்காட்டி கேள்விகளை கேட்டிருந்தாங்களா? அமலாக்கத்துறை பொறுத்தவரை கடந்த காலங்களில் பார்த்தமேயானால் கிட்டத்தட்ட ஒரு 7-8 வாய்தாக்கள் அவர்கள் ஜஸ்ட் சிம்பிளி அர்ஜென்ட் என்பதாகத்தான், சொலிசிட்டர் ஜெனரல் ஆஜராக அவர் அவைலபிளாக இல்லை, இன்னும் நாங்கள் தயாராக இருக்கவில்லை, இன்னும் ஆதாரங்களை திரட்டி கொண்டிருக்கிறோம் போன்ற பல்வேறு காரணங்களை சொல்லி சில முறை அவர்கள் வழக்கு விசாரணையை நடைபெறாமலேயே ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. ஆனால் ஒரு 2 வாரத்திற்கு முன்பாக வழக்கு விசாரணைக்கு வந்தபோது, நீங்கள் இந்த விவகாரத்தில் தாமதப்படுத்துகிறீர்கள் என்று நீதிபதிகளே ஒரு கட்டத்திற்கு மேல் மறைமுகமாக சுட்டிக்காட்டினார்கள். எங்களுக்கு தேவை, நீங்கள் என்ன விஷயத்தை சொல்ல வருகிறீர்களோ அதை நீங்கள் கொடுக்க வேண்டும், அதை அஃபிடவிட்டாக சப்மிட் பண்ணுங்கள் என்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார்கள். அதற்கு பிறகுதான் அமலாக்கத்துறை இந்த வழக்கில் வேகமாக வாதங்களை முன்வைக்க தொடங்கியிருந்தார்கள். நம்ம தொடர்ந்து பேசலாம். திமுகவில் இருந்து வழக்கறிஞர் சரவணன் நம்மோட இணைப்பில் இருக்கிற அவரோட பேசலாம். சார் வணக்கம். இந்த முறை தீர்ப்பு தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டு இருக்கிறது. அது மட்டுமல்லாம இந்த பிணை தர வேண்டும் அப்படிங்கிறதுக்கு செந்தில் பாலாஜி தரப்புல இருந்து நிறைய வாதங்களும் முன்வைக்கப்பட்டிருக்கு. அந்த வாதங்கள் எப்படி பாக்குறீங்க? இதெல்லாம் சாதகமாக இருக்குமா? இல்ல, அதாவது திரு செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து 1 வருடத்திற்கும் மேலாக சிறையிலே வாடிக்கொண்டிருக்கிறார், உடல் நலம் வந்து சரியில்லாமல் இருக்கிறார். நீங்க வந்து இந்த மெயின் வழக்குல வந்து அவர் மீது சொல்லிருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் வந்து எப்போ நிரூபிக்கப்படும் அப்படின்னா, அந்த மூல வழக்கு முடிஞ்ச பிறகுதான் பிஎம்எல்ஏ கேஸ எடுக்க முடியும். ஸோ பிஎம்எல்ஏ கேஸ், இந்த இடி கைது செய்திருக்கக்கூடிய அந்த வழக்கு வந்து இப்பொழுது முடிவதற்கான சாத்தியக்கூறுகள் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. ஏன்னா அந்த மெயின் வழக்குல வந்து 2000 பேர் குற்றவாளிகளா இருக்காங்க, அவங்களெல்லாம் எப்படி விசாரிச்சு எப்ப முடியும் அப்படின்னு சொல்லி அந்த கேள்வியையும் நீதிபதிகள் வந்து அமலாக்கத்துறையை பார்த்து எழுப்பியிருந்தாங்க. இப்ப இந்த வழக்குல பாத்தீங்கன்னா, ஒரு 3-4 மாத காலமாக சுமார் 10 முறை அமலாக்கத்துறை வந்து வழக்கை வந்து ஒத்தி வைத்தது. எங்களுக்கு டைம் வேணும், இதை வேணும், அது வேணும், இந்த வழக்கறிஞர் இல்ல, அது இல்லைன்னு சொல்லி 10 முறை வாய்தா வாங்கினார்கள். இப்ப அதுக்கப்புறமா கடைசியா வந்து உச்ச நீதிமன்றம் வந்து கடிந்து கொண்ட பிறகு, எவ்வளவு முறை நீங்க வாய்தா வாங்குவீங்கன்னு கடித்து கொண்ட பிறகுதான் அமலாக்கத்துறை வந்து இந்த வழக்கை வந்து நடத்தியது. இப்ப இன்னைக்கு வந்து தீர்ப்புக்காக வந்து வழக்கு வந்து ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. எல்லா வழக்குலையும் எல்லாரையுமே வந்து விடுதலை செய்து விட்டார்கள். மணீஷ் சிசோடியா அவர்கள் வந்து விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார், அரவிந்த் கெஜ்ரிவால் விடுதலை செய்யப்பட்டாரு, ஹேமந்த் சரண் விடுதலை செய்யப்பட்டாரு. ஸோ அரசியல் எதிரிகள் எல்லாருமே வந்து அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டவர்கள் எல்லாருமே வந்து விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். மணீஷ் சிசோடியா அவர்கள் வழக்கிற்கு என்ன பொருந்துமோ, என்ன காரணத்திற்காக மணீஷ் சிசோடியா அவர்கள் வழக்குல ஜாமீன் கொடுத்தார்களோ அதே காரணங்கள் திரு செந்தில் பாலாஜி வழக்கிற்கும் பொருந்தும். மணீஷ் சிசோடியா வழக்குல வந்து முக்கியமா வந்து உச்ச நீதிமன்றம் வந்து என்ன சொல்லிச்சு அப்படின்னா, இந்த நீங்க வந்து இப்போதைக்கு இந்த வழக்கை வந்து உங்களால் முடிக்க இயலாது, முடிக்க முடியாது. ஸோ அந்த சூழ்நிலையில அவருக்கு ஜாமீன் நாங்கள் கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதே தீர்ப்பு திரு செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் அப்படியே பொருந்தும். நன்றி உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் நன்றி. பிணை வழங்க வேண்டும் என்று செந்தில் பாலாஜி கோரிக்கை வைத்திருந்த நிலையில் இந்த தீர்ப்பு தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. நிறைய வாதங்கள் செந்தில் பாலாஜி தரப்பிலிருந்து முன்வைக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி நிரஞ்சன்.